இன்றைய காலகட்டத்தில் வாகனங்கள் வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் சொல்லி பாத்தீங்கன்னா, தமது டயர்களுக்கு சாதாரண காற்றை நிரப்புவதா அல்லது நைதர்சன் காற்றை நிரப்புவதான்னு சந்தேகம் இருக்கும். சில பேர் நைதர்சன் காற்றை நிரப்பிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எதற்காக நாங்கள் நைதர்சன் காற்றை பாவிக்கிறோம்னு சொல்லி அவேர்னஸ் இருக்காது. சில பேர் தங்கள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க நைதர்சன் காற்றை நல்லது ஸ்மூத்தா போகும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சாதாரண காற்றை விட இந்த நைதர்சன் காற்றை நிரப்புவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்னால், இந்த நைதர்சன் காற்றுக்கும் சாதாரண காற்றுக்கும் என்னென்ன வித்தியாசம் சொல்லி பார்த்துடலாம். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. சாதாரண காற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 78% நைதர்சனம், 21% ஒட்சனம், 1% இதர காற்றுகளும் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் நைதர்சன் காற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% நைதர்சன் தான் அதில் இருக்கும். ஸோ இதில் 78% இதில் 100% நைதர்சன் இருக்கு. இந்த 100% நைதர்சனை பயன்படுத்துவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்னால், உங்களுடைய ப்ரெஷர் குறையாமல் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அதாவது ப்ரெஷர் குறையாமல் இருக்குமா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டு மெல்ல மெல்ல குறைவதை நீங்கள் அடிக்கடி கவனித்திருப்பீர்கள் வாகனத்தில். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எதற்காக ஏற்படுதுன்னு சொன்னால், சாதாரண கேட்டில் 21% ஆக்சிஜன் இருக்கின்றது, 1% இதர கேட் இருப்பது. இவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக ஹீட் ஆகி அந்த கேட்டு மெல்ல மெல்ல வெளியில் செல்லுகின்றது. ஆனால் நைதர்சன் கேட்டை மட்டும் நீங்கள் அடிப்பீர்களானால் கேட்டு வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவென்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு நல்ல ஒரு மீடியம் லாங் ரைட் போகிறவங்களுக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரெஷர் சரியான அளவில் மெயின்டைன் செய்யப்படும் சொல்லப்படுகின்றது. அதாவது ப்ரெஷர் சரியான அளவில் இருக்கும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நார்மலாக மீட்டரில் நார்மல் கேட்டை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பரில் அடிக்கிறோம், 25 ப்ரெஷர் இருக்கணும்னு சொல்லி அடிக்கிறோம்னு வச்சுக்கலாம். நாங்கள் மனுவலாக பார்த்து 25 வரை விட்டு நாங்களே கட் செய்து கொள்ளுறோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்று கூடலாம் இல்லை சற்று குறையலாம், சரியான ப்ரெஷர் டயருக்கு கிடைப்பதில்லை. பட் டிஜிட்டல் மூலம் நைதர்சன் கேட்டை அடிப்பதன் மூலம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைதர்சன் காற்றை நாங்கள் 25 நம்பரை வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டயருக்கு அடிக்கும் பொழுது சரியாக அந்த நம்பர் அதாவது அந்த ப்ரெஷர் உங்கள் டயரில் ஏறினவுடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணும் அந்த மிஷின். அதன் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு ப்ரெஷர் உங்கள் டயருக்கு கிடைக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு விடயம். இதனால் உங்கள் வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்கள் டயரனுடைய லைஃப் டைம் அதிகமாகும் என்று சொல்லப்படுகின்றது. மூணாவது நன்மை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வண்டியின் ரிம் துருப்பிடிக்காமல் இருக்கும்னு சொல்லப்படுகின்றது. நோமல் கேட்டு அடிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உங்கள் ரிமுடன் தாக்கம் புரிந்து பார்த்தீங்கன்னா அது துருப்பிடிப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகின்றது. ஆனால் நைதர்சன் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமுடன் எந்த ஒரு தாக்கமும் செலுத்தாமல் அது துருப்பிடிப்பதற்கான சாத்தியக்குறை மிக மிக குறைகின்றது. ஆகவே இந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த நைதர்சன் கேட்டை நிறைய பேர் பயன்படுத்துகின்றனர். நம்ம டயரில் பஞ்சர் ஏற்பட்டால் நைதர்சன் கேட்டு மெல்ல மெல்லத்தான் வெளியில் போகும். அதன் போது நாங்கள் வெளியில் சென்று அதாவது கடைகளையே நாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நோமல் காட்டு சடனாகவே காற்றை குறைத்துவிடும் அந்த பஞ்சரின் தன்மை கேட்டால் போல. ஸோ இது போன்ற காரணங்களுக்காகவே நோமல் காற்றை விட நைதர்சன் காற்றை நிறைய மக்கள் விரும்புகின்றனர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க மாட்டேங்க, பிடிச்சா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு பண்ணி நானும் உங்களுக்கு தேனும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.